விசுவாச வாழ்வும் கிறிஸ்துவின் உயிர்ப்பில் புது பிறப்பையும் புது தன்மையும் பெறுகிறது. பாஸ்கா என்ற எபிரேய சொல்லுக்கு கடத்தல் அல்லது கடந்து போதல் என்று பொருள். பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயல் மக்கள் செங்கடலையும் எகிப்தின் அடிமைத்தனத்தையும் கடந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு உரிமை குடிமக்களாக வந்தார்கள். இயேசுவின் உரிப்பில் பாஸ்கா நமக்கு ஒரு புதிய பொருளை உணர்த்துகிறது. மிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து சென்ற புனிதமிக்க இவ்வளவில் திருவிழாவை உலகெங்கும் பறந்து வாழும் தன் மக்களை விழித்திருக்கவும் மன்றாடவும் ஒன்று கூடுமாறு அழைக்கின்றது. இவ்வாறு இறை வார்த்தையை கேட்டும் அவருடைய மறுநிகழ்வுகளை கொண்டாடியும் அவருடைய பாஸ்காவை நாம் நினைவு கூர்ந்தால் சாவின் மீது அவர் கொண்ட வெற்றியில் நாமும் பங்கு பெறுவோம், அவரோடு இறைவனில் வாழ்வோம் என்னும் எதிர்நோக்கை கொண்டிருப்போம். இப்பொழுது அருள் பணியாளர் தம் கைகளை விரித்து தீயின் மீது ஆசி வழங்கி ஜெபிப்பார். திருமகன் வழியாக நம்பிக்கையாளர்கள் மீது உமது ஆட்சியின் பேரொழி சுடலிய செய்தியிலேபோது தீயை உன்னதப்படுத்தியும் இவ்வாறு பாஸ்கா திருமண வழியாக விண்ணகத்தின் மீது கொண்ட ஆவலாக நாங்கள் பற்றி எறிவோமாக. அதனால் தூய்மையான உள்ளத்தோடு விடிவிழா ஆட்சியின் நாவுக்கு வந்து சேரும் வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்து நேற்றும் இன்றும் சிலுவை நேர்கோட்டை வரைகின்றார். முதலும் முடிவும் குறுக்கே கோட்டை வரைகின்றார். அகலமும் நேர்கோட்டுக்கு மேல் ஆ என்னும் எழுத்தை எழுதுகின்றார். அகலமும் நேர்கோட்டுக்கு கீழே நா என்னும் எழுத்தை எழுதுகின்றார். நேரங்கள் அவருடையன. நிகழும் ஆண்டின் முதல் எண்ணை சிலுவையின் இடப்பக்கம் மேற்பகுதியில் குறிக்கின்றார். காலங்களும் அவருடையன. நிகழும் ஆண்டின் இரண்டாம் எண்ணை சிலுவையின் வலப்பக்க மேற்பகுதியில் குறிக்கின்றார். மாட்சியும் ஆட்சியும் அவருக்கு. நிகழும் ஆண்டின் மூன்றாம் எண்ணை சிலுவையின் இடப்பக்க கீழ்ப்பகுதியில் குறிக்கின்றார். என்றென்றும் எக்காலமுமே ஆமென். நிகழும் ஆண்டின் நான்காம் எண்ணை சிலுவையின் வலப்பக்க கீழ்ப்பகுதியில் குறிக்கின்றார். தம்முடைய தூய மாட்சிக்குரிய காயங்களால் ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மை கண்காணித்து பேணி காப்பாராக. ஆமென். இப்பொழுது அருள் பணியாளர் புதுத்தீயிலிருந்து பாஸ்கா தீயை
மார்ச்சியின் உயிர்த்தெழும் கிறிஸ்துவின் ஒளி இதயத்திலும் மனதிலும் இருள் அகற்றுவதாக. இப்பொழுது இரண்டாவது முறையாகவும் கிறிஸ்துவின் ஒளி இதோ என்று பாட நாம் அனைவரும் இறைவனுக்கு நன்றி என்று பாடி ஆர்ப்பரித்த பின்பு நாம் வைத்துள்ள மெழுகு திரிகளை பாஸ்கா மெழுகு திரியிலிருந்து ஏற்றிக்கொள்வோம். இப்பொழுது அருள் பணியாக மூன்றாவது முறையாகவும் கிறிஸ்துவின் ஒளியோ என்று பாட நாம் அனைவரும் இறைவனுக்கு நன்றி என்று பாடி ஆர்ப்பரிப்போம். கிறிஸ்துவின் ஒளியோ புலப்படாத இறைவனாய் எல்லாம் வல்ல தந்தையையும் அவருடைய ஒரே மகனாய் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இணையம் பற்றுதலோடும் முழு மனதோடும் வாயார பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆதாமினால் வந்து கடனை கிறிஸ்துவை என்றும் உள்ள தந்தைக்கு நமது பெயரால் செலுத்தி பாவத்துக்குரிய கடன் சீற்றை தாம் சிந்திய திருரத்தத்தால் அழித்து விட்டார். ஈரனில் பாஸ்காவில் ஆயுதவே இரு மெய்யான செம்மறியாகி கிறிஸ்து கொலையுண்டார். தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 திருவசனம் 1 முதல் அதிகாரம் 2 திருவசனம் 2 வரை. Thank you.
இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அத்தியாயம் 14, இறை சொற்றொடர்கள் 15, அத்தியாயம் 15, இறை சொற்றொடர்கள் 1-3. அனைத்தையும் புறத்தள்ளிவிட்டு அன்பினாலும் மன்னிப்பினாலும் சார்ந்த குணத்தாலும் நிரப்பப்படுகின்ற வாழ்வு, நம்முடைய கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவான இதயத்தை பொருத்தக்கூடிய வாழ்வு. 3 வசனம் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 36, இறை வசனங்கள் 16-28 வரை.
ஆண்டவரின் உயிர்ப்பின் நேரம். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது ஆலய விளக்குகள் ஒளிர்விக்கப்படுகின்றன. 40 நாள் பாடாத உன்னதங்களிலே என்னும் பாடலை ஆலய மணிகள் ஒலித்து கிறிஸ்து உயிர்த்து விற்றார் என்ற மகிழ்ச்சியின் செய்தியை உலகிற்கு அறிவிக்க இசை கருவிகள் முழங்க மகிழ்ச்சியுடனும் அக்கறையுடனும் சிலுவையில் அறையப்பட்ட நாசரேத் இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம், நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள், பேதுருவிடம் மற்ற சீடரிடம் உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய்க் கொண்டிருக்கிறார், அவர் உங்களுக்கு சொன்னது போலவே அவரை அங்கே காண்பீர்கள் என சொல்லுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. எல்லோருக்கும் இருக்கின்ற குருக்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் உள்ள வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஹாப்பி ஈஸ்டர். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கிறிஸ்துவ கத்தோலிக்க திருச்சபையில் இந்த ஈஸ்டர் விழா என்பது மிக முக்கியமான கிறிஸ்துமஸை விட முக்கியமான ஒரு விழாவாக இந்த திருச்சபை பார்க்கின்றது. 40 நாட்கள் தயாராகி 40 நாட்கள் நம்மையே தயார் செய்து ஆண்டவருடைய பாடுகளை தியானித்து அந்த பாடுகளினால் நாம் மனமாற வேண்டும், நல்லவனாக வேண்டும், கிறிஸ்தவனாக வேண்டும், கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டவனாக இருக்க வேண்டும் என்று நாம் முழுக்க முழுக்க தியானித்து தவம் இருந்து நாம் வாழ்விலே எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் தவிர்த்து யாரோடெல்லாம் பேசாமல் இருந்தோமோ அவரோடு பேசி சமாதானமாகி இந்த நாட்களை எல்லாம் நாம் முழுமையாக செலவழித்து இன்று நாம் இந்த விழாவை கொண்டாடுவது என்றோம். இந்த 40 நாட்கள் மட்டுமல்ல, இனிமேல் வருகின்ற 50 நாட்கள், இந்த ஈஸ்டர் ஆண்டு இன்னும் 50 நாட்கள் நாம் கொண்டாட இருக்கின்றோம். ஆகவே இது ஒரு பெரிய
நீண்ட விழாவாக இருப்பதால் திருச்சபையிலே இது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. முதல் காரணம், இந்த விழாவானது மனம் மாறுவதற்கு ஒரு ஆயத்தமாக இருக்கின்றது. ஒரு கிறிஸ்தவனாக தன்னையே ஆராய்ந்து ஆய்ந்து கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு இந்த விழா ஒரு காரணமாக இருக்கின்றது. இரண்டாவது, இது ஒரு வெற்றி விழாவாக நாம் இதை பார்க்கின்றோம். கல்லறையிலே அவர்கள் சிலுவையில் அறைந்து கல்லறையில் அடக்கம் செய்து விட்டு இருக்க மூடிவிட்டு வருகின்றார்கள். ஆனால் கிறிஸ்து மீண்டும் உயிர்ப்பிக்கின்றார். ஆகவே இந்த விழா ஒரு வெற்றி விழாவாக நாம் இதை பார்க்கின்றோம். மூன்றாவதாக, இந்த விழா நாம் அனைவருக்கும் புது வாழ்வை கொடுக்கும் விழாவாக, ஒரு அர்த்தமுள்ள விழாவாக நமக்கு தென்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகள், நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவ வாழ்வு என்று சொல்லும் பொழுது நிறைய சேலஞ்சஸ், நிறைய சவால்கள். எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிதான் உலகம் நமக்கு கற்பித்துக் கொடுக்கின்றது. மனம் போன போக்கிலே வாழ வேண்டும் என்றுதான் நாமும் விரும்புகின்றோம். ஏன் நம்ம வந்து இங்கே போகணும், அங்கே போகணும், ஏன் அங்கே ஃபாலோ பண்ணணும், ஃப்ரீயாக இருப்போமே, இது ஏன் வாழ்க்கை, சுய வாழ்க்கை. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஐடென்டிட்டி, ஏன் இன்னும் என்னுடைய ஐடென்டிட்டி தான் எனக்கு முக்கியம், நான் தான் முக்கியம், ஏன் வாழ்க்கை தான் முக்கியம் என்று நாம் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதற்கு எதிர்மாறாகத்தான் கிறிஸ்துவம் நமக்கு போதிக்கின்றது. நீ வாழ்க்கை, அதாவது நீ எதற்காக பிறந்தாய், எதற்காக வாழ்ந்தாய் என்றால் பிறருக்காக என்று இந்த கிறிஸ்துவம் நமக்கு போதிக்கின்றது. கிறிஸ்து அதை வாழ்ந்து காண்பிக்கின்றார். அதாவது இந்த உலகம் நீ உனக்காக வாழ் என்று சொல்லும் பொழுது அர்த்தம் என்ன சொல்ல, நீ கவலைப்படாத, அவன் என்ன செய்ய நீ கவலைப்படாத, உனக்கான நீ வாழ்ந்த ஜாலியாக நீ எப்படி வாழ நினைக்கிற அப்படி வாழ்ந்துட்ட என்று இந்த உலகம் நமக்கு போதிக்கின்றார். அதே வேளையில் நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கிறிஸ்து நமக்கு போதிக்கின்றார். கிறிஸ்து போயிட்டு அந்த கிறிஸ்து அதோடு நின்றுவிடவில்லை, நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் வாழ்ந்து காண்பித்து விட்டார். நம்ம கடவுள் அப்படின்னா வெற்றியின் சின்னம் அப்படின்னு பார்க்கிறோம். கடவுள் அப்படின்னா எல்லாத்தையும் கொடுப்பாரு, எல்லாத்தையும் காப்பாற்றுவாரு அப்படிங்கிற கடவுள் அவரே பாவம் கஷ்டப்பட்டு சிலுவையில் அறைந்து இன்னைக்கு இப்படிலாம் பட்டு மீண்டும் உயிர்த்தெழுந்திருக்கின்றார். அதாவது கடவுள் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சுமைகளையும் போக்குவார் என்று நினைக்கும் பொழுது அவர் அங்கே பாடுபட்டார் என்று நாம் தியானிக்கும் பொழுது இது என்ன ஒரு வாழ்க்கை, இது என்ன ஒரு பயணம், இது என்ன ஒரு மதம் என்று கேள்வியிலே நாம் முன்வைக்கின்றோம். அதாவது இப்படி ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்து யாருக்காக கஷ்டப்பட்டார், அவர் என்ன பாவம் பண்ணாரு, அவர் என்ன கஷ்டப்பட்டாரு, இல்ல அவர் யாருக்கு துரோகம் பண்ணாரு, யாருக்கு தீமை செய்தார், அநியாயமாக கொல்லப்பட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து அநியாயமாக சாகும் பொழுது யாருக்காக என்று நாம் கேட்கின்றோம். அந்த கேள்வியை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதில் நமக்காகத்தான் இருக்கும், பிறருக்காகத்தான் இருக்கும். ஆகவே இந்த வாழ்வு, கிறிஸ்துவ வாழ்வு என்பது பிறருக்காக, இந்த வாழ்வு நமக்காக அல்ல, பிறருக்காக இந்த வாழ்வு என்பதை கிறிஸ்து நமக்கு கற்பித்து காண்பித்தார். அதனுடைய அடிப்படையில் தான் நாம் இன்று இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துக்காக பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஈஸ்டர் நமக்கு ஒரு வெற்றி விழாவாக இருந்தாலும் இது நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றது. முதலாவதாக இந்த நீ சொல்லக்கூடிய இந்த வெற்றியை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்றால் நமக்கு தேவை நம்பிக்கை. எவன் ஒருவரிடத்தில் இறை நம்பிக்கை இருக்கின்றதோ அவனிடத்தில் தன்னம்பிக்கை இருக்கும். தன்னம்பிக்கை இருக்கின்றவனத்தில் இறை நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஆனால் இறை நம்பிக்கை இருக்கின்றவனுக்கு நிச்சயமாக தன்னம்பிக்கையும் இருக்கும். இறைவனை நம்ப தெரிந்தவன் தன்னையும் நம்புவான், தன்னை நம்பியவன் இறைவனை நம்புவான் என்று சொல்ல முடியாது. இன்னைக்கு எல்லாமே நம்ம டேலண்ட் தான், என்ன பற்றி திறமையில தான் இன்னைக்கு நான் வந்து சூப்பராக பண்ணிட்டேன் என்று சொல்லி சொல்ல இருக்கின்றார்கள். இல்லை என்று சொல்லவில்லை, கண்டிப்பாக அவர்கள் தன்னம்பிக்கையில் நிச்சயமாக அவர்கள் வெற்றியை காணலாம். ஆனால் அவர்கள் விழும்பொழுது, கீழே விழும்பொழுது அவர்கள் காணாமல் போவார்கள். ஆனால் இறை நம்பிக்கையோடு நாம் தன்னம்பிக்கையை செயல்படும் பொழுது நாம் விழும்பொழுது இறைவன் நம்மை பிடித்து விடுவார். ஆகவே தன்னம்பிக்கையை கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் நம்புங்கள். என்னை நான் நம்பாட்டேன், யாரும் நம்ப போறாங்க, உங்களை நீங்கள் நம்பாட்டா யாரும் நம்ப போறாங்க, உங்களை நீங்கள் நம்ப வேண்டும், உங்களால் முடியும். கிறிஸ்து நம்பினார், கிறிஸ்து அவர் மீது நம் நம்பிக்கை வைத்தார். ஏனென்றால் அவர் இறைமகன், இறைவனாக இருந்தும் இந்த மனிதனாக வாழ்கின்ற உலகில் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் அவர் நம்பிக்கை கொண்டால் தெரியும், நான் சாக போறேன், என்ன சிறுதல் அடைவாங்க. இருந்தாலும் அவர் பணியை அவர் செய்து கொண்டே இருந்தார், அவர் முடித்து விடவில்லை. அவர் பாடுபடும் அந்த கஷ்டங்களிலும் அவர் பிறரை மன்னித்தார்.
தன்னை கொலை செய்வார்கள் என்று தெரிந்தும் அவர் ஊர் ஊராக சென்றார். ஆகவே நாம் நம்முடைய அந்த அன்றாட வாழ்க்கையில் தன்னம்பிக்கையில் வாழும் பொழுது, இறை நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையும் கொண்டு வாழும் பொழுது நிச்சயமாக நீங்கள் சொல்லக்கூடிய வெற்றிகளை ஒரு ஒரு பருந்து என்ன பருந்து கழுகு கழுகு என்ன பண்ணா அந்த நீ கேள்விப்பட்டிருந்த கதை வந்து அந்த காக்கம் முட்டெல்லாம் இருக்கிறப்போ அது முட்டை போயிடுச்சு அந்த கழுகு அந்த கழுகு முட்டை வந்து காக்கா முட்டையோட சேர்ந்து கொஞ்ச நாள் கழிச்சு பொறிச்சிருச்சு. காக்கா முட்டை சேர்ந்து கழுகும் வளர்ந்து அப்போ வளரும் பொழுது அந்த காக்கா குஞ்சுகளை சேர்ந்து அதுவும் வளர்ந்து காக்கா மாதிரியே அதுவும் பறந்துட்டு அப்போ ஒரு நாள் மேலே கழுகு பறக்கிறதை பார்த்தது இந்த கழுகு குஞ்சு. ஏன் அவங்க மட்டும் மேலே பறக்கிறாங்க நம்ம ஏன் மேலே பறக்கிறேன்னு கேட்கும் பார்த்தா காக்கா இவ்வளோ சொன்னா நம்மளாம் காக்கா இருக்கிற சேர்ந்தவங்க அவங்களாம் கழுகு இருக்கிற சேர்ந்தவங்க நம்ம பறக்க முடியாதுன்னு சொல்லுங்க காக்கா சொல்லலாம். அப்போ இதுக்கு ஒரே கேள்வி மேலே கேள்வி இருந்தாலும் சேர்ந்த மாப்பிள்ளாம சொல்லி போயிட்டு பிறந்துட்டு மழை பெய்யும். மழை பெய்யும் போது உடனே மழையில் வீதி விழுது. அப்போ இந்த காக்கையெல்லாம் ஒன்றா போயிட்டு இருக்கு, இந்த கழுகும் அவங்களோட சேர்ந்து போயிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து வாங்க வாங்க வீட்டுக்கு போயிடுவோம் மழை வெளியே உள்ள விழுது நம்ம ஓடி போய் நம்ம அவன் வீட்டில் இருந்துடலாம் அப்படின்னு. அப்போ கழுகு சொல்லு இல்லை இல்லை நம்ம மேலே போவோம் வாங்க அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை மேலே போகக்கூடாது நீ நமக்கு நம்ம முடியாது கம் நீ கோ செய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காக்கெல்லாம் போகும்போது கழுகு மட்டும் போகல கழுகு என்ன பண்ணது கைட்டு விடுவோம் மற்ற காக்கெல்லாம் அந்த கூட்டுக்கு போயிடுச்சு. இந்த கழுகு மட்டும் மேலே போகும்போது மேலே போயிட்டு ஆனால் திடீர்னு ஒரு கீழிருந்து மின் வந்து அந்த கழுகு அடித்து கழுகு வந்து கீழே கழுந்துச்சு. உடனே காக்கா நான் சிரிக்கிறாங்க நான் சொன்னால் நீ கேட்கல அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஆனால் கழுகு என்ன செய்யுது மேலே பார்த்து அவங்க சிரிக்கிறதையும் அவங்க நான் நகைச்சுவையாக பேசுறதையும் கவனிக்கவே இல்லை. மேலே பார்த்து உத்து பார்த்து அப்படியே ஒரு ஜம் போயிட்டே போயிட்டே இருக்கும் போது 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 மனது இடியும் தாண்டி நகத்தை தாண்டி மேலே போச்சு. அப்போதான் தெரிஞ்சு நம்ம கழுகிடத்தை சேர்ந்தவன் சொன்ன கழுகு பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த தன்னம்பிக்கையில் நம்ம வாழும் பொழுது இறைநம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் நம்மகிட்ட இருக்கும் பொழுது நிறைய பேர் இந்த தாக்கமாக நம்ம கூட இருப்பாங்க. உன்னால முடியாது இதெல்லாம் வந்து சரி வராது உன் விளையாட்டு போயிட்டு எழுத இருப்பாங்க. நாம் கழுகு இனத்தை சார்ந்தவர்கள் என்று கழுகுக்கு கழுகு இனத்தை சார்ந்ததுன்னு தெரியல. அந்த காக்கக்கூடத்தில் இருக்கும் பொழுது கழுகுக்கு அது கழுகு இனத்தை சார்ந்ததுன்னு தெரியவில்லை. ஆனால் அது தன்னுடைய திறமையை வைத்து பறந்து மேலே சென்ற பொழுதுதான் நான் கழுகிடத்தை சார்ந்தவன் என்று தெரிகிறது. நமக்குள்ள திறமையை நாம் பல முயற்சிகள் எடுத்து முயற்சிகளோடு முயற்சிகளோடு முயற்சி செய்து 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 அதில் வெற்றி காணும் பொழுதுதான் நமக்குள்ளே இருக்கின்றவன் வெளிவருவான். நம்மிடம் இருக்கின்ற இந்த காப்பகத்தை நீங்கள் விலக்கி ஆக வேண்டும், தூரமாக வைக்க வேண்டும். இந்த காக்கக்கூடத்தை நீங்கள் வைத்துகள் வைத்துக் கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைய முடியாது. அப்படித்தானே நீங்க இந்த ரீல் ரீல்ஸ் பார்த்துருக்கீங்க இன்ஸ்டால இந்த மைண்ட் ரீடிங் படிப்பேன் ரெண்டு கப்பு ஆண் பெண் என்ன செய்வாங்க ஃபர்ஸ்ட் ஆம்பளை வந்து பெண் மேலே பயிற்சி ஒரே அவங்க தங்கவும் வீடு வாங்கணும் அது வாங்கணும் அந்த ஆசையெல்லாம் அந்த ஆண் இந்த ரீல்ஸ் பார்த்துருக்கீங்க எல்லாரும். அப்போ அந்த மைண்ட் ரீடிங் சொல்லிட்டு ஆண் வந்து பெண் தலையில் வச்சுருப்பாங்க தலையில் கை வைக்கும் பொழுது அந்த பெண்ணுக்குள்ள மனசு பெண்ணுடைய மனசு என்னென்ன இருக்கோ அதை வந்து அவருக்கு தெரியும். அப்போ என்னென்ன வரும்னா அந்த பெண் நிறைய ஆசை வச்சுருப்போம் செயின் வாங்கணும் நெக்லஸ் வாங்கணும் நல்ல வீடு கட்டணும் நல்ல புறவம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா மைண்ட் ஃபுல்லாகவே அந்த கணவனுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணுவாங்க அடுத்து வந்து இந்த பெண்மணி வந்து கணவன் கண்ணை வைப்பாங்க அவரோட ஆசை அவருடைய எண்ணம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா வீட்டு கடன் கட்டணும் லோன் கட்டணும் லோன் அடைக்கணும் கல்லூரி கட்டணும் அடுத்த விலைக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் இந்த கவலையெல்லாம் அவரு மனைவி ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ உடனே மனைவி வந்து அப்படியே பரதாப்பட்டு கணவனை கட்டுப்பிடிச்சு அதுன்னு இருப்பாங்க. இப்போ நீங்க நினைச்சு பாருங்க ஜீசஸ் வந்து நம்ம கல்லை கை வச்சாருன்னா என்ன என்ன நடக்கும் அதாவது எனக்கு அந்த கடை இருக்கு இந்த கடன் போகணும் எனக்கு வீடு கட்டணும் என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் நிறைய பொறுப்பை வச்சுருக்கோம். அப்படிதானே ஜீசஸ் நம்ம மேல தலையில கை வச்சு நம்மளோட மைண்ட் என்ன இருக்குன்னு அவர் கண்டுபிடிச்சாரு. இதுதான் இருக்கும் நிறைய கோரிக்கைகள் விண்ணப்பங்கள். ஒருவேளை நம்ம தலையில கை வச்சோம்னா என்ன தெரியும் அவர் வர அதாவது உயிர் தெரிஞ்சு இருந்தாலும் அவர்
சிலுவையை சுமப்பதுதான் நாம் பார்க்கணும். சிலுவையை சுமந்து கொண்டிருப்பதை தான் நம்மளால் பார்க்கணும். நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய மருந்து, நம்ம அவனுக்கு எதிராக செய்கின்ற செயல்கள், நம்முடைய சகோதர சகோதரருக்கு எதிராக செய்கின்ற செயல்கள், நாம் வீட்டில் பண்ணுற பிரச்சனை, குடும்பத்தில் நம்ம பண்ணுற பிரச்சனை, இதனால் ஆண்களுக்கு கஷ்டத்தை மட்டும்தான் நம்மளால் வாழ முடியும். ஆகவே நாம் வாழ்வில் ஜெயிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்து நம்மோடு இருக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவோடு இருக்கீங்களோ இல்லையோ நம்ம கிடைக்க இருந்தோம், அவர் தான் பாவம் பண்ணிலே வந்துருக்கீங்க. கிறிஸ்து கடவுளோடு ஒரு கடவுளோடு ஒன்றித்து இருந்தார். அவர் ஒன்றித்திருந்ததால் தான் அவர் சிலுவையை சுமக்க முடிந்தது. ஒன்றித்திருந்ததால் தான் அவர் வெற்றியை காண முடிந்தது. நாம் கிறிஸ்துவோடு இருக்கும் பொழுது, கிறிஸ்து நம்மோடு இருக்கும் பொழுது நம்மால் வெற்றியை காண முடியும். தன்னம்பிக்கை தானாக வருவது கிடையாது, எந்நம்பிக்கையில் தான் தன்னம்பிக்கை வருகிறது. ஆகவே நீங்கள் தன்னம்பிக்கையில் வாழ முயற்சிப்போம். கிறிஸ்துவை நாம் கற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவை இன்று நாம் முழுமையாக கற்றுக்கொள்கின்றோமோ அன்று நாம் வாழ்வில் ஜெயிச்சுவிட்டோம் என்று முழுமையாக நம்புவோம். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவன் என்பதை மறக்க வேண்டாம். கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லும் பொழுது கிறிஸ்து எனக்குள் இருக்கின்றார், நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்க முயற்சிக்கும் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடவும் வாழ்க்கையில் நிச்சயமாக தோல்வி என்பதில்லை. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் வெற்றி கண்ட ஆண்டவர், தோல்வியை முடிவெடுத்தவர், அந்த சாவை ஒரு வெற்றியாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே அந்த அசிங்கமான சின்னத்தை ஒரு வெற்றியின் சின்னமாக நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெற்றி ஆண்டவர், அந்த ஆண்டவர் நாம் என்று தோற்க மாட்டோம். நம்பிக்கையோடு நாம் திருத்தலங்களோடு பங்களிப்போம். ஆமென். இவ்வாறு ஒரு சாயலாக படைக்கப்பட்ட மனிதர் திருமுழுக்கு அருள் அடையாளத்தினால் பழைய பாவ அழுக்குகள் எல்லாம் கழுவ பெற்று தண்ணீராலும் தூய ஆவியினாலும் புது பிறப்பு அடைந்து எழும் தகுதி பெறுவார்களாக. ஆண்டவரே, இந்த தொட்டியில் உள்ள தண்ணீர் முழுவதிலும் தூய ஆவியாரின் ஆற்றலும் திருமகன் வழியாய் இறங்க உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு திருமொழிப்பினால் கிறிஸ்துவுடன் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர் வரலாம். உங்களுக்கு ஆவியாக இறைவனால் என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்யும் நபர் வழியாக உண்மை கொண்டாடுகின்றோம். நாம் பாஸ்கா பிரிவிலிருந்து நாம் அனைவரும் நம் மெழுகு வத்திகளை ஏற்றுக்கொள்வோம். திருமுழுக்கு பெறும் குழந்தைகள், பெற்றோரும் ஞான பெற்றோரும் ஏற்றுக்கொள்வர், தம் பிரிகளை ஏற்றுக்கொள்வர். முன்பு திருமுழுக்கின் போது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை இப்போது புதுப்பிப்போம். எனவே சாத்தானை விட்டுவிடுகிறீர்களா? அவன் செயல்களை எல்லாம் விட்டுவிடுகிறீர்களா? அவன் ஆறு வாரங்களை விட்டு விடுகின்றீர்களா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாக கடவுளை நம்புகின்றீர்களா? அவருடைய ஒரே மகனும் கண்ணீர் மரியாவிடமிருந்து பிறந்து பாடப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தவரிடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீச்சிருக்கின்றவருமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் விலை வாழ்வையும் நம்புகின்றீர்களா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தை தண்ணீராலும் தூய ஆவியாராலும் நமக்கு புது பிறப்பு அளித்து பாவ மன்னிப்பு வழங்கியவரும் எல்லாமல்ல தந்தையை மாறிய கடவுளே, தமது அருளால் நாம் நிலைவாழ்வும் பெறும்
சொல்லிட்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்மை பாதுகாப்பாராக. வெற்றி வீரராய் உயிர்த்த உன் திருமகன் இயேசுவை போன்று நாங்களும் துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் இருக்கவும், சோதனைகளை கண்டு கண்ணீர் வடிக்காமல் அவற்றை துணிவோடு போராடி வெற்றி கொள்ளவும் வரம் தந்தருள வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். உலகின் ஒளியே இறைவா, பாஸ்கா பெருவிழாவில் பங்கேற்கும் நாங்கள் எங்களது பழைய பாவ இயல்புகளிலிருந்து கடந்து உம் அன்பின் சிறகுகளுக்குள் தஞ்சமடையவும், நம்பிக்கை, அன்பு, அருள் போன்ற பாஸ்கா விழாவின் கனிகளை நிரம்ப பெற்று வாழ்ந்திடவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். உலகின் மீட்பரே எம் இறைவா, உயிர்ப்பின் பாஸ்கா பலியை கொண்டாடும் உன் பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும், உமது உயிர்ப்பின் ஒளியால் வளமான எதிர்காலத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று வாழ்வில் வெற்றி பெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தனிப்படுத்தல்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் உயிர்த்தாண்டவருக்கு சோழியாக சமர்ப்பிக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, நீங்களும்
நாம் சேர்ந்து ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் தந்தையாக இருந்து கேட்டதாக முடியும் மன்னாடுங்கள். ஆண்டவரே, மக்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கைகளோடு இவர்களுடைய மன்றாட்டுகளையும் ஏற்றல உண்மை மன்றாடுகின்றோம். நிகழ்வுகளால் தொடங்க பெற்றவை உமது செயல் ஆற்றலால் எங்களுக்கு நிலை வாழ்வின் அருமருந்தாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எக்காலத்தில் உண்மை புகழ்ந்துரைப்பதாம். எல்லாவற்றுக்கும் மேலாம் எங்கள் பாஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து பலியால் சிறப்பான இரவில் சிறப்பான காலத்தில் உண்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியமாம் எங்கள் கடமையும் நிற்புக்குரிய செயலும். ஈரலில் உலகில் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவர், எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் ஆசி வழங்கினவரும் அவர். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகில் வாழ்ந்த அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட திருதூதர்களும் ஒரு மாட்சியை புகழ்ந்து பாடி போற்றியாராதித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. உடலும் ரத்தமாக எங்களுக்கு வைப்பார்வனமாக அவர் பாடுகள் உள்ளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியதான். அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கால என். இது பாவ மன்னிப்புக்கள் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும்.
இதய நினைவாக செய்யுங்கள், இதய நினைவாக செய்யுங்கள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆகிய நீதிநாதன், எல்லா திருநிலையினரும் ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்று நடைபெற அறிந்தாலும் மேலும் உயிர் தெழுமித நோக்குடன் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகொழியுடைய சொல்லும் என்ற அனைவரும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான அவருடைய பாதுகாவலி புரிந்த அன்னை அவருடைய அன்பு கணவரான ஒரு யோசனைக்கு உங்களுடைய திருத்துதர்கள் இவ்வுலகில் நம்ம முதலாயிரங்களாகி புரிந்த அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்க்கம் கொடுப்பதை பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக மை புகழ்ந்தேற்று மரங்களிடம் நன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்னென்றது கட்டையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்படியான பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து செபித்து பாடுவோம். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாரும் கலக்கும் இன்றி நலமாயிருப்போமா? நாம் எழுதி நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மைப்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறது என்று உன் திருத்துதர்களுக்கு மொழிந்தி எங்களுடைய பாவங்களின் குற்றங்களையும் பாராமல் முதலாவது நம்பிக்கையை கண்ணோக்கி முதலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையையும் அளித்தருவீராக. வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீ, ஆண்டவருடைய அமைப்புகளோடு என்னும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு நற்செய்தியை நாம் ஒருவருக்கு ஒரு முகம் பார்த்து வாழ்த்து தெரிவித்து பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். சமரியிலிருந்து அழைக்கப்பெற்றோர், பெயர் பெற்றோர்